اقرأوا القرآن. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، ولعنتم الله أروعكي أبتاعتم. الحمد لله. மேலும் உலகத்தாரனைவருக்கும் மேலொழிகாட்டியாகவும் இறுதிநபியாகவும் இன்னும் நபிமார்கள் அனைவருக்கும் தலைவராகவும் வந்துரித்த ரசூலுல்லாஹி மரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மீதும் அண்ணவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் செலவாக்கும் செலாம் உண்டாவதாக. ஆமீன். மேலும் மிக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் மிஹ்ராஜ் பற்றிய சிறு வார்த்தைகளை பேச வந்துள்ளேன். மிஹ்ராஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகுக்கு சென்ற இரவு பயணமே மிஹ்ராஜ் பயணமாகும். இந்த மிஹ்ராஜ் பயணமானது கண்ணிமைக்கும் பொழுதில் மிக வேகமாக செல்லக்கூடிய புராக் கானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்தார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்க்கும் ஒவ்வொரு அத்தாட்சியை காண்பித்தான். அந்த அடிப்படையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அத்தாட்சியை காண்பித்தான். ஏழு வானிலும் ஒவ்வொரு நபிமார்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள், அல்லாஹ்வையும் சந்தித்தார்கள். இந்த பயணத்தின் போதே தொழுகை அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது. 50 வத்து தொழுகையை 5 வத்து குறைத்து வரப்பட்டது இந்த மிஹ்ராஜ் பயணத்தின் போதாகும். நம்மில் பலர் தொழுகையை தொழாமலும் தொழுகையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தின் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கம் நரகம் இரண்டையும் காண்கிறார்கள். அப்போது அதிகமான பெண்கள் நரகில் இருப்பதையும் காண்கிறார்கள். ஆகவே அதே போல ஒரு மனிதன் தலையில் பாரங்கல்லை போட்டு தலை சிதறுவதையும் அது திரும்பவும் முழுவதையும் மீண்டும் கண்டிக்கப்படுவதையும் கண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார், இவர்கள் யார் என? இவர்கள் தான் தொழுகையை பாரித்தவர்கள் என கூறினார். ஆகவே நாம் தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்காமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தொழுகையை பேண வேண்டும். அஸ்ஸலாத்து மிஸ்தாவுல் ஜன்னா. தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோலாகும். ஒரு மனிதன் நரகில் இருந்து தன்னை பாதுகாக்க தொழுகையை பேண வேண்டும். எனவே நாம் நம்மை பாவங்களில் இருந்து பாதுகாத்து தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு எம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. மிஹ்ராஜ்